இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளே. உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு. அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றிச் செல்வார்கள் என்ற யதார்த்த உண்மையுடன் இந்த நாள் இனிமையுடன் இனிதே உங்களுக்கு தொடங்கட்டும். வணக்கம். தமிழ் ஷேடோ செய்திகளுக்காக விஜயலட்சுமி முருகன். பிசிஆர் சான்றிதழ்களை சரிபார்க்க முனா விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்ட நகரங்கள் மற்றும் மையங்களின் பட்டியலை வெளியிட்டது. இந்தியாவின் 17 நகரங்களில் உள்ள மையங்களுடன் முனா இணைக்கப்பட்டுள்ளது. மங்களூர், காலிகட், கண்ணூர், பெங்களூர், சென்னை, டெல்லி, கொச்சி, கொல்கத்தா, அகமதாபாத், கோவா மற்றும் திருவனந்தபுரம் ஆகிய இடங்களில் உள்ள ஆய்வகங்கள் இதில் அடங்கும். மும்பை, நியூ மும்பை, புனே புறநகர் நோயறிதல் ஆய்வகம், குருகிராம், நொய்டா மற்றும் ஹைதராபாத் தைரோகேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ஆய்வகம் போன்றவற்றிலும் சோதனைகள் மேற்கொள்ளலாம். இலங்கையில் 5 நகரங்கள் கொழும்பு, நெகம்போ, கம்பகான், கண்டி மற்றும் காரட்டியாவில் உள்ள ஆய்வகங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன என்று அல்ராய் தினசரி தெரிவிக்கின்றது. குவைத் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அகமது நாசர் அல் முகமது அல் சபா புதன்கிழமை மாலை 2 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வருகை தந்தார். புதுடெல்லியில் இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்தார். பிரதம மந்திரி ஷேக் சபா ஹலித் அல் ஹமாத் அல் சபாவின் கடிதத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் வழங்கினார் என்று வெளியுறவு அமைச்சகம் ஒரு சுற்றறிக்கையில் வெளியிட்டுள்ளது. இந்த கடிதம் குவைத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான வரலாற்று உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன்களை பற்றிய பல விஷயங்களை கொண்டது. இதுவரை வைரஸ் தடுப்பூசிகள் போட்டுக்கொண்டவர்களுக்கு எந்தவித எதிர்விளைவுகளும் நாட்டில் பதிவாகவில்லை. தடுப்பூசி பெற்றவர்களின் ஆரோக்கியத்திற்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் தினசரிகள் தெரிவிக்கின்றன. ஊரடங்கு உத்தரவின் போது குவைத்திலிருந்து வெளியேறும் பயணிகள் சோதனை சாவடிகளில் மட்டுமே டிக்கெட்டை காட்ட வேண்டும். ஊரடங்கு உத்தரவுக்கு முன்பாக விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் டிக்கெட்டின் நகலை உங்கள் ஓட்டுநரிடம் கொடுங்கள். இதனால் அவர் திரும்பி வரும்போது எந்த சிக்கலும் இருக்காது என்று தினசரிகள் தெரிவிக்கின்றன. தற்போது குவைத் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு நோய் தொற்று காரணமாக தேர்வுகளை நடத்துவதற்கு தடை விதித்துள்ளது. தனிநபர் தேர்வுகளுக்கு பள்ளிகளுக்கு அனுமதி வழங்குமாறு இந்திய தூதரகம் கோரியுள்ளதாகவும், இல்லையெனில் மாணவர்கள் அவற்றை எழுத இந்தியா செல்ல வேண்டும். நேரில் தேர்வு கோரும் 20 பள்ளிகளுக்கு இடையில் மொத்தம் சுமார் 8000 மாணவர்கள் உள்ளனர். சர்வதேச பள்ளிகளின் தூதுக்குழு கல்வி அமைச்சுடன் இதுகுறித்து விவாதிக்கும். அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றுவதில் பள்ளிகள் முழுமையாக உறுதி பூண்டுள்ளன என்று அந்த வட்டாரம் தெரிவிக்கின்றது. இன்றைய தங்கத்தின் விலை மற்றும் பணமதிப்பின் நிலவரம். 1 கிராம் தங்கம் 24 கேரட் 16.99 குவைத் தினார். 1 கிராம் தங்கம் 22 கேரட் 16.40 குவைத் தினார். இந்தியாவின் பணமதிப்பு 238.09. ஸ்ரீலங்காவின் பணமதிப்பு 649.35. இது போன்ற செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலுடன்.